ஜெர்மனியில் அதிகரிக்கும் சிறுவர் ஆபாச பட விநியோகம், வெளியான அதிர்ச்சி தகவல். ஜெர்மனியின் ஒட்டுமொத்த குற்ற விகிதம் தொடர்ந்து குறைந்து வருகிறது, ஆனால் சிறுவர் ஆபாச படங்கள் மற்றும் சைபர் கிரைம் விநியோகம் அதிகரித்துள்ளது என்று ஜெர்மனியின் உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியில் சிறுவர் ஆபாச படங்கள் விநியோகம் கடந்த ஆண்டு இரட்டிப்பாகியுள்ளது. 2021 ஆண்டில் முந்தைய ஆண்டை விட 108.8% அதிகரித்துள்ளது என்று அதிகாரிகள் நாட்டின் வருடாந்திர குற்ற புள்ளி விவர அறிக்கையில் செய்தி மாநாட்டில் தெரிவித்தனர். இதுகுறித்து ஜெர்மன் உள்துறை அமைச்சர் நான்சி ஃபீசர் பெர்லினில் செய்தியாளர்களிடம் பேசிய போது, பயங்கரமான அளவிற்கு அதிகரித்துள்ள குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க தனக்கு தெளிவான ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் இணையம் வழியாக கொடூரமான துஷ்பிரயோக புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பரப்புவதற்கு எதிராக போராடுவது முதன்மையான கடமையாக இருக்கும் என்று அவர் மேலும் கூறினார். கூட்டாட்சி குற்றவியல் காவல்துறை அலுவலகத்தை மேலும் வலுப்படுத்துவதாகவும், அந்த குற்றங்களை விசாரிப்பதில் அழுத்தத்தை அதிகரிப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். மேலும் குழந்தை ஆபாச படங்கள் மற்றும் அதன் விநியோகத்தை எதிர்த்து போராடுவதற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துதல் உட்பட தரவுகளின் பகுப்பாய்வை மேம்படுத்துவதில் அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக ஃபேசர் கூறினார். சிறுவர் ஆபாச விநியோகம் குறித்த அறிக்கைகள் அதிகரிப்பதற்கான காரணங்களில் ஜெர்மனியில் நடக்கும் குற்றங்கள் குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவிக்கும் அமெரிக்காவின் நேஷனல் சென்டர் ஆஃப் மிஸ்ஸிங் அண்ட் எக்ஸ்ப்ளோய்டட் சில்ட்ரன் அமைப்புடனான ஜெர்மனியின் ஒத்துழைப்பின்மையும் ஒன்று என்று கூறப்படுகிறது. கடந்த ஆண்டுகளைப் போலவே சைபர் கிரைம்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 2021 146,363 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இது முந்தைய ஆண்டை விட 12.1% அதிகரித்துள்ளது. சைபர் கிரைம் வழக்குகளின் எண்ணிக்கை 2015 முதல் இருமடங்காக அதிகரித்துள்ளது என்று நாட்டின் மத்திய குற்றவியல் காவல் அலுவலகத்தின் தலைவர் ஹோல்கர் முயேஞ்ச் கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக ஜெர்மனியில் 2017 குற்றங்கள் குறைந்துள்ளன. 2021 547,860 கிரிமினல் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது முந்தைய ஆண்டை விட 4.9% குறைந்துள்ளது. மொத்தம் 18,92,003 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அவர்களில் முக்கால்வாசி பேர் ஆண்கள். வன்முறை குற்றங்களில் வழக்குகளின் எண்ணிக்கை 6.8% குறைந்து 164,646 ஆக உயர்வடைந்துள்ளது.